வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ரெண்டரை சென்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு புது வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவுங்க அதாவதுங்க கோவை டூ பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற கிணத்துக்கடவு மெயின் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க எக்ஸாக்டாக என்ஹச் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலோட பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தேர்ட்டின் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பிளான் டூ பிஹெச்கேங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனுங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு ஆகுதுங்க ரெண்டு பெட்ரூம்லேயுமே ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் ஆகுதுங்க ப்ளம்மிங் ஆகட்டும்ங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகட்டும்ங்க பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும்ங்க எல்லாமே கம்ப்ளீட்டுங்க அதாவது நம்ம வாங்கினோம்னா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எவ் சின்ன சின்ன இடத்துக்கு கூட நல்லா அழகாக பிளான் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பையர்ஸ் எங்களுக்கு கிணத்துக்கெடுவு ஏரியாவில் ஏதாச்சும் வீடு இருந்தால் சொல்லுங்கள் அதுவும் புது வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரோடவே வந்துடுதுங்க நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம பயன்படுத்தினாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு விடலாமுங்க இந்த ஏரியா எல்லாமே நிறைய கம்பெனி ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வாடகைக்கு தான் இருக்கிறாங்க நம்ம ஒரு பா வாங்கி பண்ணாலும் மந்த்லி ஒரு இன்கமுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்குங்க உங்களுக்கு அவ்வளோ ஃபுல்ஃபில்லான ஒரு வீடு தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா போர் அவைலபிளாக இருக்குதுங்க போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது அடி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுவே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க இந்த வறட்சியிலும் நல்ல தண்ணி சோரி இருக்குதுங்க கிச்சனெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டுங்க அதாவது கிச்சன் டாப் எல்லாமே தெளிவாக கிரைனடில் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு லைஃப்ல லைஃப் லாங் நல்லா இருக்குங்க ஃபுல் ஃபினிஷ்டு ஒர்க் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாங்க கார் பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குதுங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு பெட்ரூமுங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சன் ஒரு ஓப்பன் டைனிங் ஹாலும் இருக்குதுங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு சிம்பிளாக டிவி யூனிட் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்து பார்த்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த பையர் பார்த்திங்கன்னா இவர் தங்கறதுக்காக செல்லர் பார்த்தீங்கன்னா தங்கறதுக்காக இந்த வீடு பிளான் பண்ணுதுங்க அவர் ஒரு சின்ன ஒரு அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால இப்போ சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க சொல்கிற ரேட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதாவதுங்க சொல்லும் விலை தாங்க அனுசரித்து நல்ல ப்ரைஸ்க்கு பண்ணிக்கலாமுங்க இந்த லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சென்ட்டு நைன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க சொல்கிற ரேட் ரீசனபிளான ரேட் தானுங்க டிடிசிபி சைட்டில் ஒரு நல்ல குட் கண்டிஷனில் ஃபஸ்ட் ஃப்ளோரோடு அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதை விட மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அவைல ஒரு ஸ்கோப் இருக்குதுங்க இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்